அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பெருநாள் தொழுகை எல்லாம் தொழுதிருப்பீங்க, அதே போல பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க நம்புறேன். அதே போல நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரரும் சொல்லியிருந்தாங்க. அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிங்க, உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கோயித்துடைய முக்கியமான செய்தியை பார்ப்போம். கோவித் முசாஃபர் ஆப்பை வந்து இப்போ சீக்கிரமாக வந்து நீக்க போகிறாங்க. இதை வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது கோவித்துடைய எம்பி ஹாமத் அல் மத்தார் அவர் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லேருந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்காரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் தரப்பில் சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த டிஜிசி அதாவது சிவில் ஏவியேஷன் ஆஃப் கோவித் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவித் அப்ளிகேஷன், இந்த கோவித் முசாஃபரை வந்து கோவித்திகள், அதாவது இந்த குறிப்பாக இந்த கோவித்திகள் பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அதனால் வந்து இது நீக்க கோரி கேட்டிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா, இந்த கோவித் முசாஃபர் இருக்காது, வேற ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாடி இந்த கோவித் முசாஃபர்ல டிஃபிகல்டிஸ், அதாவது கஷ்டமான இந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு ஈஸியா பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வகை செய்வாங்க. அடுத்தது பார்ப்போம். இன்று பாத்தீங்கன்னா, கோவித்ல ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அதாவது கோவித்ல இருக்க இந்த பண்ணை தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கோவித்துடைய எம்ஓஹெச், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்ல இருந்து அறிவிப்பு வந்துள்ளது. அடுத்த தகவல் பார்ப்போம். சால்மியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு நேபாளி பணிப்பெண் வந்து தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து அவன் அந்த பணிப்பெண்ணுடைய ஸ்பான்சர், ஒரு அவர் வந்து லெபனாடி, அவர் வந்து நேராக போயிட்டு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் தான் இந்த பணிப்பெண் வந்து தூக்கு போட்டிருக்காங்க, அதாவது அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல தான் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் வந்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்த தகவல் பார்ப்போம். கோவித்துடைய நார்த்தன் பார்டர்ல பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து போதை மருந்து வைத்துள்ளதாக அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. அதனால மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்ல இருந்து அந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த தகவல் பார்ப்போம். அமெரிக்காவுடைய மாஸ்டர் கார்டு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு நாளையிலிருந்து இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பழைய கார்டு வச்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, புதிய கார்டுகளுக்கு தான் தடை. அதாவது புதிய கார்டுகள் பாத்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட மாட்டாது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏடிஎம் கார்டுல வந்து காசு எடுப்பதாக இருந்தாலோ, இல்ல போடுவதாக இருந்தாலோ, இல்ல ஸ்வைப் செய்வதாக இருந்தாலோ பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா, அதாவது இந்திய மக்களின் டேட்டாக்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சர்வர்ல தான் போய் சேவ் ஆகும். ஆனா அது மாஸ்டர் கார்டை வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணல. அதனால 2018 ஆண்டே வந்து ஆர்பிஐ மூலமா ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அது வந்து அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதனால டெட்லைன் கொடுத்திருந்தாங்க, டெட்லைன் நாளையோட முடியுது. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா புதிய கார்டுகள் விநியோகம் செய்யப்பட மாட்டாது. பழைய கார்டு உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல தகவலை சந்திப்போம். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.